நம்முடைய ரோச்சி என்பது இன்று இன்றியமையாது. இட்ஸ் ஃபுல்லி இன்எவிடபிள் டுடே. இன்று இருக்கக்கூடிய இனம், நிறம், மொழி, மதம் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ரோச்சி போன்ற அமைப்புகள் இருப்பதனால் இருக்கக்கூடிய மனிதநேயம் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த வகையில் 200 நாடுகளை கடந்து, கிட்டத்தட்ட 40,000 சங்கங்களை கடந்து, 1.4 மில்லியன் ரொட்டீரன்களை உள்ளடக்கிக் கொண்ட இந்த ரோச்சியில் கிட்டத்தட்ட 35 வருடங்கள் பயணம் செய்து கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தினுடைய தேவை யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்ற வார்த்தைக்கு ஏற்ப ரோச்சியுடைய மிக முக்கியமான கோட்பாடாக இருக்கக்கூடிய ஒரு 7 குறிப்பாடு இங்க பாத்துருக்கலாம். நீங்க 7 ஏரியா ஃபோக்கஸ் ஒரு அழகா ரோச்சி எதுக்கு சார் அப்படின்னு அடிக்கடி இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கு. நம்பர் 1, குழந்தை பிறக்கும் பொழுது தாயும் சேயும் நலம், மெட்டர்னல் சைல்ட் ஹெல்த் கண்டிப்பா தேவையா? நம்பர் 1. நம்பர் 2, பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு படிப்பு முக்கியமா? அந்த பேசிக் எஜுகேஷன். 2. 3. வாட்டர் அண்ட் சானிடேஷன், சுகாதாரம், தண்ணீர் முக்கியமா தேவையா? 3. 4. சுகாதாரம், நோய் எதிர்ப்பு முறைகளை மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வது. 5. இந்த 4 இருந்தா பார்த்தாது எக்கனாமிக்கா டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அப்ப லோக்கல் எக்கனாமிக் குரோயிங் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன். அது 5. 6. இதையெல்லாம் பார்த்தா பார்த்தாது என்வாயன்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சுற்றுப்புற சூழ்நிலை என்பது மிக மிக முக்கியமானது, அதையும் பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது 6 இருந்தால் போதுமானது, உலகம் அமைதி நோக்கி சொல்லும். இந்த 7 கோட்பாடுகளை உள்ளடக்கியது ரோச்சியினுடைய பிரின்சிபல் தான். அப்ப இந்த 7 கோட்பாடுகளும் இன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய தலைமுறைக்கு தேவையான ஒன்று. இன்று ஒரு அருமையான நாள், போலியோ சொட்டு மருந்து கொடுக்கக்கூடிய நாள். நான் ரொம்ப தைரியமாக இந்த வார்த்தையை பதிவிட நினைக்கின்றேன். ஊட நண்பர்கள் இருக்கும் இந்த இடத்துல இந்த உலகம் நடக்கிறது என்று சொன்னால் நான் தைரியமாக சொல்வேன். அதற்கு காரணம் ரோச்சி என்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக நீ கைதட்டும் ரோட்டு மக்கள். ஏன்னா 122 கண்ட்ரிகள்ல 99.99% இன்னைக்கு இளம் விளைவாதம் இல்லாம இருக்கிறோம். நான் ஒரு 90s கிட்ஸ். நான் படிக்கும் பொழுது பிசிக்கலி ஹேண்டிகேப்டா கோட்டா இருந்தது, இன்னைக்கு இந்த கோட்டாவே இல்லை. அந்த வகையில் ரோச்சி என்ற ஒரு அருமையான நிறுவனம், போலியோவை ஒழித்த ஒரு சாதிப்புக்குரிய ஒரு நிறுவனம். இதுல மிக முக்கியமா சொல்ல ஆசைப்படுறது சார், 1 மில்லியன் 2 மில்லியன் இல்ல, $2 பில்லியன், கிட்டத்தட்ட ஒரு 16,000 கோடியை ரோச்சி அறக்கட்டளை இந்த போலியோ ஒழிப்புக்காக கொடுத்துருக்கிறோம். அடுத்து ரோச்சி அரசோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு $10 பில்லியன், $10 பில்லியன் நீ பார்த்துக்கொண்டு கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேல இந்த ரோச்சி இளம்பிள்ளைவாதம் இந்த அறக்கனை ஒழிப்பதற்கு பயன்படுத்துகிறது. இன்னைக்கு என்டையர் வேர்ல்டு 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு, 1 பாகிஸ்தான், 1 ஆப்கானிஸ்தான். அது சிங்கிள் கேஸ், 6-6 அவ்வளவுதான் இருக்கு. இந்த கேஸை தாண்டி ரோச்சியில அறக்கட்டளை என்று ஒரு உண்டு. ரோச்சி அறக்கட்டளை என்பது என்ன சார் அப்படின்னா, 1940 ரோட்டரி இன்டர்நேஷனல் இருந்தது, 1970 த ரோட்டரி ஃபவுண்டேஷன் வந்தது. இதுவரை ரோச்சி அறக்கட்டளின் மூலியமாக கிட்டத்தட்ட $4 பில்லியன், $4 பில்லியன் கிட்டத்தட்ட 32,000 கோடியை இந்த உலக மக்களுக்காக இந்த 7 ஏரியா ஃபோக்கஸ்ல, கல்வி, சுகாதாரம், குழந்தை, அமைதி என்ற இந்த தலைப்புகளிலே நல்ல சமூக சேவையை ரோட்டி செய்து கொண்டிருக்கிறது. இப்ப ரீசெண்டா நடந்த உக்ரைன் வார், சிரியா துருக்கியோடைய மிகப்பெரிய சேதம், இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $15 மில்லியன், $120 crores வரைக்கும் கொடுத்துருக்கோம். கொரோனா காலங்களில் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அடக சொல்வார், வாரத்து 2 அல்லது 3 நிகழ்வுகளை நான் வந்து கம்பல்சரியா 2 அல்லது 3 நிகழ்வுகளை பார்த்துட்டு இருக்கிறோம், ரோட்டரி தொடர்ச்சியாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்ப ரோட்டரி அனைத்து இடங்களிலும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது சொன்னால் அது உண்மை. சார், இதை தாண்டி ரோட்டரி ஏதாவது செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. நான் ரொம்ப தைரியமா சொல்லுவேன், ஒரு சாமானியன், ஆர்டினரி மேன் கேன் பிகம் எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன், ஒரு சாதாரண மனிதன் மிகப்பெரிய மனிதனாக உலாவர முடியும். எப்ப உலாவர முடியும்னா, அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுது. ரோட்டரி என்ற ஒரு சங்கம் இங்கே கிட்டத்தட்ட மாவட்ட 3000 என்பது திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை உள்ளடங்கிய மாவட்ட 3000 140 சங்கங்கள் இருக்கு. அதுல ஒரு சங்கம் நான் இருந்தக்கூடிய சங்கம், பெல் சிட்டி ரோட்டரி சங்கம். அந்த பெல் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் மூலியமாக வளர்ந்த நான், எங்க இதுல 3 அமைப்பு இருக்கு, மாணவர் அணி, இளைஞர் அணி, மேல ரோட்டரி, இன்ட்ராக்ட், ரோட்ராக்ட், அது மேல ரோட்டரி. அப்ப ரோட்ராக்ட்ல ஆரம்பிச்சு 33 வருடங்களா ஒரு மனிதன் இதில் தொடர்ச்சியாக பயணம் செய்தால் ஒரு பீக்குக்கு வர முடியுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இப்ப என்ன அர்த்தம் சார் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வளர்ச்சி அல்ல, ஒரு சமூக வளர்ச்சிக்காக ஒரு மனிதன் தொடர்ச்சியாக போராடும் பொழுது கண்டிப்பா நல்ல விஷயங்களை செய்திட முடியும். அந்த வகையில்
33 வருடங்களாக ரோட்ராக்கில் இருந்த நான், பெல் சிட்டி ரோட்ராக் சங்கம், பெல் சிட்டி ரோட்டரி சங்கம், மாவட்ட மாநிலத்தினுடைய இளம் கவர்னர், அதுக்கு பிறகு இன்று ரோட்ரி இன்டர்நேஷனல் டைரக்டர். சார், அப்படின்னா என்ன சார்? கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி 220 கண்ட்ரியில் இருக்கு, 17 மெம்பர் கொண்ட போர்டு தான் என்டையர் வேர்ல்டோடைய பாலிசியை ஃப்ரேம் பண்றாங்க. இந்த 7 ஏரியா ஃபோக்கஸ் மட்டும் இல்லை, வி ஹவ் கோட்ரி கோர் வேல்யூ இருக்கு. கோர் வேல்யூ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபெலோஷிப், டைவர்சிட்டி, இன்டெகிரிட்டி, லீடர்ஷிப் அண்ட் சர்வீஸ். இது கோர் வேல்யூ, இது 7 ஏரியா ஃபோக்கஸ் இந்த ப்ராஜெக்ட் சொன்னது. இந்த இரண்டையும் உள்ளடக்கி ஒரு 17 இயக்குநர்கள், இந்த 17 இயக்குநர்கள் தான் இந்த என்டையர் ரோட்ரி உலகத்தை அதோட பாலிசி ஃப்ரேம் பண்றது இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. அந்த வகையில் 25 உடைய ரோட்ரி இன்டர்நேஷனல் டைரக்டராக அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தமைக்காக நன்றி. அதுக்கு உண்மையில் நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு ஐவர், ஒன்று என்னுடைய பெற்றோர்கள், மற்றொன்று நான் சார்ந்திருக்கக்கூடிய பெல் சிட்டி ரோட்ரி சங்கம், மாவட்ட 3000, ஜோன் 5 ரோட்ரி, என்டையர் ரோட்ரி வேர்ல்ட். ப்ளீஸ் அப்ரிசியேட் ஒன் சைட் நத்திக்கிறோம் சார். இதை வைத்து என்ன சார் பண்ண போறோம் சார்? இன்றைய காலகட்டத்தில் இனம், நிறம், மொழி, மதத்தால் மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, நான் ஆரம்பிக்கிற சொன்னேன், தாயும் செய்யும் நலம்ல இருந்து அமைதி வரைக்கும் 7 பாயிண்ட் சொன்னேன். ஆக்சுவலா அது தலைகளை உள்டாவா இருக்கணும் சார். எப்படின்னா, தாயும் செய்யும்ல இருந்து அமைதி வரைக்க கூடாது. அமைதி இருந்தால் கண்டிப்பாக சுகாதாரம் நல்லா இருக்கும், சுகாதாரம் நல்லா இருந்தா கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா இருக்கும், பொருளாதாரம் நல்லா இருந்தா கல்வி நல்லா இருக்கும், கல்வி நல்லா இருந்தா குழந்தையும் அம்மாவும் நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தையும் அம்மாவும் நல்லா இருக்கணும்னா ரோட்ரி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக வர வேண்டும். சே எஸ் டு ரோட்ரி, அவ்வளவுதான். நம்முடைய குழந்தைக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, அவனுக்கு தனிமனித வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. அந்த தனிமனித வளர்ச்சிக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அமைப்புல சேர்ந்து பங்கெடுத்துக்கோள் என்று சொல்வதற்கான வாய்ப்பு. இந்த மீடியா மூலியமாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், யாரெல்லாம் சமூகத்தின் மேல் அக்கறை கொள்கிறீர்களோ, யாரெல்லாம் தான் வளர வேண்டும் நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த உலகம் ஒரே குடும்பம் நினைக்கிறீர்களோ, கண்டிப்பாக ரோட்ரியில் சேருங்கள். இந்த அடுத்த 3 பயணம் சே எஸ் டு ரோட்ரி என்ற பயணத்தின் மூலமாக செல்கிறோம். இந்த நேரத்தில், இந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த நிகழ்விற்கு ஒற்றுக்கொண்டு வந்த அனைத்து ஊடகத்தினர்களுக்கும் என்னுடைய பணிவான வழக்கங்களையும் நடிகள் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், நான் ஏதாவது மிஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லலாம். ப்ரொஃபஸர், எப்படின்னா 220 கண்ட்ரிகளில் டெமோகிராஃபிக் பேஸ் பண்ணி இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப, அஸ் ஃபார் அஸ் இந்தியா இஸ் கன்சர்ன், அவர் நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் எஜுகேஷன் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த என்வாயன்மெண்ட். அப்போ லிட்ரஸி சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக அண்ட் என்வாயன்மெண்ட் சம்பந்தமாக சில விஷயங்களை கண்டிப்பாக திருச்சி கொண்டு வர முடியும். சங்கங்கள் இருக்கு, சங்கங்கள் மூலியமாக பல குளோபல் கிராண்ட் இருக்கு. இங்கே மேல் பொறுப்பு போறது மூலியமாக எந்தெந்த இடத்துல எது கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். சார், கேள்வி கேள்வி சார். சார், இதுல 3 அடுக்கு இருக்கு. கிளப் லீடர்ஷிப், லோக்கலாக பிரசிடென்ட் இருந்தால் தான் கவர்னராக மாற முடியும். கவர்னர் பிரசிடென்ட் இருந்தால் தான் ரீஜனல் லீடர்ஷிப் போக முடியும். ரீஜனல் லீடர்ஷிப் இருந்தால் தான் ரோட்ரி இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆக முடியும். த ரோட்ரி இன்டர்நேஷனல் டைரக்டர், தெர் ஆர் 2 ப்ராசஸ், ஒன் இஸ் கால்ட் நாமினேஷன் ப்ராசஸ், இன்னொரு கால் எலெக்ஷன் ப்ராசஸ். நாமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஜோன் 5 இருக்கக்கூடிய 15 பேர் பயோடேட்டா வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. அந்த நாமினேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நாமினேஷன் பேருக்கு ஒரு எலெக்ஷன் உண்டு, அந்த எலெக்ஷன் நானே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ இரண்டிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று ரோட்ரி டைரக்டராக இருக்கேன். ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4th ஆஃப் தமிழ்நாடு சார், 120 வருடங்களில் 4th ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் அஃப்கோர்ஸ் 1st ரிஷி அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ரோட்ரி இதுக்கு மேலே என்ன ஒரு பொறுப்பு இருக்குது ரோட்ரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது. அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாரும் வரல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 120 இயர்ஸில் 4 ரோட்ரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் இருக்காங்க. தேர் ஆர் ஃப்ரம் நார்த் சைட். விர் எக்ஸ்பெக்டிங் யூ நோ தி ஏர்லியஸ்ட் ஆன ஒரு வாய்ப்பு இருக்கும். 125 போயிட்டு இருக்கு, 12 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கை சார். இப்போ நான் இந்த டிரைவரோட பேரு நான் சே எஸ் டு ரோட்ரின்னு சொல்றேன். என்னோட ஐடியா என்னன்னா, நம்ம செதறி போய் வித்தியாசமான இடங்களில் போயிட்டு இருக்க இடத்துல அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்ன மிகப்பெரிய என்ன வேண்டினா, நம்முடைய பையன் நம்முடைய பொண்ணு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ரோட்ரி போன்ற அமைப்புகளில், ரோட்ராக் போன்ற அமைப்புகளில், இன்ட்ராக் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக குழந்தைய சேர்த்து விடுங்க. என்னாகனா 3 நடக்கும். நம்பர் 1, he will be engaged or she will be engaged. 2, அவளுக்கே தெரியாம ஒரு மிகப்பெரிய ஒரு செசலிங் நடக்கும், தலைமை பண்பு நடக்கும். 3, சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா,
இது போன்ற என்ஜிஓவில் கண்டிப்பாக சேரணும். தட்டு இரண்டு பெருந்தொற்றுகளை கடந்து, இரண்டு உலக போர்களை கடந்து ஒரு நிறுவனம் தெளிவாக இருக்குன்னா இட்ஸ் எ சிஸ்டம் ட்ரிவன் ஆர்கனைசேஷன். அதனால் மை ஆம்பிஷன் இஸ் அனதர் தேர்ட் மேபி 5 to 7 இயர்ஸ்குள்ளார் இங்கிருந்து ஒரு 2 லட்சம் அல்லது 3 லட்சம் மெம்பர்ஸை சேர்க்கணுங்கிறது என்னோட எண்ணம் சார். ரோட்டரி மெம்பரை இந்தியாவிலேருந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு. 50 வருஷம் பிரதர், மனிதனுடைய சராசரி வயது 70 என்று நம்புவோம் நான். சொச்ச காலம் அல்லது மிச்ச காலம் அடுத்த 20 வருடமும் முழுவதாக சமூக சேவைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பாக அனைத்துக்கும் நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டுட்டுன்னு வச்சுங்களேன், மனசு தானே காரணம். அரசியல் அனைவருக்குமானது பிரதர், அரசியல் எங்கும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆரோக்கியமான அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நான் அனைத்திலும் கண்டிப்பாக இருப்பேன் என்று உறுதிமொழி தருகிறேன். இன்டர்நேஷனல் டைரக்டர் தானா வந்துருச்சு எங்களுக்கு ரோட்டரியில் ஒரு நல்ல வருஷம். 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிவு பண்ணிவிடுவாங்க. தேதிகள் எல்லாம் ரோட்டரி இன்டர்நேஷனல் பயிலாக இருக்கு, அது கோயின்சிடென்ஸ். பரபரப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற சூழலை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். வாய்ப்புகள் எதாவது இருக்கு பட்சத்தில் அதற்கான அப்டேஷன்ஸ் இருந்தால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு ஊடக நண்பர்கள் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும். நீ கேட்ட கேள்விக்கு இப்போது பதில், சந்திக்கணும்னு சொல்கிறேன், கண்டிப்பாக சந்திப்போங்கிறேன், சந்திக்கணும், சந்திப்போம், கண்டிப்பாக சந்திப்போம் சார். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய பாயிண்ட் வந்து 25 ஜூலை 1 27 ஜூன் 30 வரைக்கும். ஆனால் என்னுடைய பீரியட் இப்போலேருந்து ஆரம்பிச்சிடும். ஆர்ஐ டைரக்டர் நாமினி, ஆர்ஐ டைரக்டர் எலக்ட், ஆர்ஐ டைரக்டர், 3.5 வருஷம் இதில் பயணம் செய்து கொண்டே இருப்போம். இது ஒரு தொடர்ச்சியான பயணம் தான், 3 வருஷம் இருக்கும். எக்ஸாக்ட் பீரியட் அந்த 25-27, பட் 3.5 இயர் இந்த நேம் ஆஃப் ஆர்ஐ டைரக்டர் நாமினி, ஆர்ஐ டைரக்டர் எலக்ட் அண்ட் ஆர்ஐ டைரக்டர். பொறுப்புகள் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளோ. இதோட போர்டு வந்து எப்பொழுதும் யூஎஸில் நடக்கும், இது இவன்ஸ்டன் நடக்கும், ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் யூஎஸ், இவன்ஸ்டன் யூஎஸ். வேறு ஏதாவது கேள்வி யாரோ வந்து கேட்டிருந்தாங்க. சார் இரண்டு மனசு இருக்கு சார். ஒன்று என்னுடைய பொண்ணுகிட்ட சாதாரணமாக சொல்லிட்டு இருந்த ட்ரிப்பில் அப்படிங்கிறப்ப ஏதாவது மாற்ற முடியுமா, மண் மொழி மக்கள் மாற முடியுமா? ஒரு இடத்துல அடிக்கடி சூட்டு பிளேசரை போட்டுட்டு இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டோம், இன்னொரு சைடில் லோக்கலுக்கு வந்துடலாமா, நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுற வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனது என்ன சொல்லுது அப்படின்னா, ரோட்டரி போன்ற அமைப்புகளின் மூலியமாக மேலே செல்வோம், மண் மொழி மக்கள் என்ற காரணத்தின் மூலியமாக கீழே ரீஜனல் பார்ட்டி வரலாங்கிற ஒரு திங்கிங் இருக்குது. அதே நேரத்தில் தேசிய நீரோட்டத்துடைய வந்து நான் இப்போதைக்கு நோ சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறாங்க, பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. மாற்றுங்கிறது சார், அது காந்தியை நீ மிகவும் கவர்ந்தவர் சார். The be the change you want to see in the world, enna maatrathai virumbugiraiyo andha maatrathil neene ullara poidungiradha. Appo edha oru maatram venumna modhalla practice before preach, walk the talk. Adanal modhalla nimba maaruvom, namma maara aarambichom appadina nam sutti irukkura anaithu vidangalum maarum. Adukettadhu eppadi solluvaanga, neenga nalla irukkeengala, unga veedu nalla irukum, veedu nalla iruka, unga city nalla irukum, city nalla irundha naadu nalla irukum, naadu nalla irundha ulagam nalla irukum, ulagam nalla irundha parentum nalla irukum. So maarudhu enbadhu nammude edathil aarambikkidum, maatram automatically nadakkum. That's called maaru and maatrus. சார் ஒரு தன்மையினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடந்துறதில்லை சார். நான் ரொம்ப தைரியமாக இதுக்கு பதிவு போடுறேன், சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் சந்தோஷப்படுவாங்க. 1981 குமரேசபுரம் பஞ்சாயத்து யூனியனில் எல்கேஜி யூகேஜி படிக்காமல் இப்படி சேர்ந்த அதே மாணவன் இன்னைக்கு இங்கே உட்கார முடியும் அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் செய்கிற தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தப்பு இல்லை, வாய்ப்புகள் தான் இருக்கு. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கு காரணம் வந்து கஷ்டப்படுறதாங்க, தப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லை, எண்ணத்தை விதைத்ததுக்கு நன்றி. என்னுடைய பெற்றோரின் சார்பாகவும், எக்ஸல் குழுமத்தின் சார்பாகவும், ரோட்டரியின் சார்பாகவும், ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாகவும் இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறேன். நன்றி தெரிவிச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட்.